சேனல் தங்களை இந்தியாவில் அதிகமாக வரும் மற்றும் கோவிஷீல்டு தடுப்பூசி குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்புகள் குறித்து காணலாம் செய்திகளை முழுவதும் காணவும் இந்தியாவில் கோவாக்சின் மற்றும் கோவிஷீல்டு ஆகிய கொரோனாவிற்கான தடுப்பூசிகள் அதிக அளவில் செலுத்தப்பட்டு வருகின்றன இந்நிலையில் இந்த இரண்டு தடுப்பூசிகளையும் கலவையாக ஒரு நபர் இரண்டு டோஸ் தடுப்பூசிகளாக பெற்றுக்கொள்ள கடந்த வாரம் இந்திய மருத்துவ கட்டுப்பாட்டு ஆணையம் பரிசோதனைக்கு பரிந்துரை செய்ததாக செய்திகளானது வெளியிடப்பட்டதை அடுத்து நாடாளுமன்றத்தில் இதுகுறித்து கேள்வி எழுப்பப்பட்டதாகவும் அதற்கு பதிலளித்த மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் அதுபோன்ற எந்த பரிந்துரைகளும் வழங்கப்படவில்லை எனவும் தடுப்பூசிகள் சமீபத்தில் தான் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் இவ்வாறு கலவையாக போடப்படும் தடுப்பூசி குறித்து ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருவதாகவும் உலக சுகாதார அமைப்பும் எந்த பரிந்துரையும் செய்யவில்லை என அறிவித்துள்ளார் இதுகுறித்து மேலும் தெரிவிக்கையில் ஒரு நபர் இரண்டு தடுப்பூசிகளின் ஏதேனும் ஒன்றினை இரண்டு முறை செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கோவாக்சின் தடுப்பூசியின் முதல் டோஸை பெற்றுக் கொண்ட நபர் இருபத்தி எட்டு நாட்களுக்கு பிறகு இரண்டாவது டோஸை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் கோவிஷீல்டு தடுப்பூசியை செலுத்திக் கொண்டவர் எண்பத்தி நான்கு நாட்களுக்குப் பிறகு இரண்டாவது டோஸை எடுத்துக் கொள்ள வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் முதல் டோஸ் எடுத்துக்கொண்ட அதே தடுப்பூசியை தான் இரண்டாவது டோஸாக பெற்றுக் கொள்ள வேண்டும் எனவும் முதல் டோஸ் கோவாக்சினாக எடுத்துக்கொண்டு இரண்டாவது டோஸாக கோவிஷீல்டை எடுத்துக்கொள்ளக் கூடாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இவ்வாறு கலவையாக போடப்படும் தடுப்பூசி குறித்து ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன்